எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையலறையில் இது இருக்கும் பொழுது பூஜை அறையில் விளக்கு ஏற்றாதீர்கள், பலன் இல்லாமல் போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ சமையலறை, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையலறையும் பூஜை அறையும் ஒன்றா வச்சுருப்போம். ஏன்னா சமையலறை என்பது சுத்தபத்தமாக நம்ம வச்சுருக்கிறதுனால பூஜை அறையும் அங்கே வைக்கணும்னு அர்த்தம். அதுக்காக ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பீங்க, அசைவம் சமைக்கிறமேமா நம்ம பூஜை அறையை அங்கே வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த பூஜை அறையை எந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்றது தான் அங்கே அர்த்தமாகும். அதை நம்ம எப்படி, நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணும் முடிஞ்ச உடனே ஒரு திரையை போட்டுட்டு அலங்காரம் செய்கிறார்களோ, அப்படி தான் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் ஒரு திரையை போட்டு மூடிடணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் கதவு இருந்தால் கதவு போட்டு மூடிடலாம். கதவு இல்லாத கபோர்டில் தான் நான் வச்சுருக்கிறேமான்னா, தாராளமாக நீங்கள் துணி போட்டாலே அவ்வளவும் தடுப்பு மாதிரி. அதனாலே நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லைங்களா, வாசப்படியில் திரை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம திரை சிலை விட்டுவோம் இல்லைங்களா, அது விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது இருக்கும் பொழுது நீங்கள் விளக்கேற்றாதீங்கன்னு நான் போட்டிருக்கேனே, அப்படி என்னதான் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது ஒரு ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ சாப்பாடு நம்ம எடுக்கிறோம், சாதம் அன்னம்ன்றது ஒரு நம்மளுக்கு, அது இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்னம், அந்த அன்னத்துக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்து விட வேண்டும். சரி, கொடுத்துட்றோம். அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, அந்த அன்னக்கா அந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா, சாதம் போட்ட அடுத்த நிமிஷம் அந்த கரண்டியை வழித்து அதில் போட்டுட்டு, சாதத்தில் போட்டுட்டு, இல்லை சாப்பிட்ற தட்டிலே கூட கையால் தண்ணி தொட்டு எடுக்கணும். அந்த சாதத்தை கூட கையால் தண்ணி தொட்டு அந்த சாதத்தை நீங்கள் எடுத்து தட்டில் போட்டுடுறோம். போட்டுட்டு அந்த கரண்டியை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு ஊற்றிட்டு அந்த குழம்பு அந்த பாத்திரத்தை மேலேயே கிடக்கும். அந்த சாதம் எடுத்த கரண்டி சாதத்து மேலேயே வச்சுருவாங்க. அது பார்த்திங்கன்னா சோறு பருக்கையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கும். அந்த சாதம் வடித்த பாத்திரம் பார்த்திங்கன்னா சுற்றி அதை வழித்து விட்டு, நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா அந்த சாதத்தை வழித்து விட்டு அந்த அன்னத்தை தொட்டு கும்பிடுவோம். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம வேற்று மதத்தினரெலாம் படத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, வணங்கிய பின் தான் சாப்பாடே வாயில் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அன்னத்துக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்துடணும். சரி, மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது இது ஒரு முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு உண்மை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ ஜிங்க்கு நம்ம வீட்டில் ஜாமான்லாம் போட்டு பாத்திரம் கழுவுற இடத்துல, எச்சில் பாத்திரம், சமைச்ச பாத்திரம் அந்த எல்லாம் இருந்து கடந்துச்சின்னா அதை முதல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடு முதல்ல பெருக்கணும். ஒரு சிலர் கேட்குறீங்க, ஒரு வேளை பெருக்கினா போதுமாம்மா, காலைல ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளை பெருக்கணுமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அழுக்கு இல்லை, வீடு க்ளீனாக இருக்குது, நான் காலைல ஒரு தரம் பெருக்கினா போதும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். ஆனால் மாலை நேரத்தில் ஒரே தூசியும் குப்பையுமா முடி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதை உடனே அந்த முடியை அப்புறப்படுத்திடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பாத்திரங்கள் எச்சில் தட்டு முக்கியமாக, ஏன்னா அந்த நேரம் வேலைக்கு ஆள் வரலம்மா, என்னால் பாத்திரம் விளக்க முடியாது, அது என்ன உடம்பு சரியில்லைன்றவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸிபிஷன். அது கூட அதை எப்படி ஓரங்கட்டி வைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஓரங்கட்டி வச்சிடணும். எப்போ ஒரு எச்சில் தட்டு அந்த கடக்க அது நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அந்த சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் ஏம்மா நம்ம பூஜை அறை தனியாக தாம்மா இருக்குது, நான் கிச்சனில் வந்து பாத்திரம் போட்டுட்டு நான் போய் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் இதே பதில் தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நம்ம சாட்ட எச்சில் தட்டை நம்ம தான் கழுவி வைக்கணும். ஒரு சில ஹோட்டலுங்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாட்ட இலையை அவங்க தான் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இப்போ நம்ம சாட்ட தட்டை இன்னொருத்தவங்க கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிட்டே இருக்கிற புண்ணியம் எல்லாம் அவங்க கழுவுனவங்க கைக்கு போயிடும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், அம்மா நான் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேனே, அப்போ அவங்க அது ஏன்னா நம்ம பணம் கொடுத்து வச்சுருக்குறோம், நம்மளால் முடியல, நான் வேலைக்கு போகிறேன், வீட்டில் வேலை செய்கிற என்னால் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, தண்ணியில் கை வைக்க முடியாதுன்றவங்க பணம் கொடுத்து ஏகப்பட்ட வேலை, நான் வெளி வேலை பார்க்குறேன், வெளியில் வேலைக்கு போகிறேன்றவங்க வைக்கலாம், அது தவறு கிடையாது, ஏன்னா பணம் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு நம்ம. ஆனால் நம்மளுடைய எச்சில் தட்டை வேறு யாராவது இப்போ அதை வைக்கிறாங்க, இப்போ நம்ம வீட்டில் கணவன் மனைவி குழந்தைங்களே எடுத்துக்குவோமே, குழந்தைங்களுக்கு கூட அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம தட்டை நம்மளே கழுவி வச்சோம்னா நம்மளுக்கு புண்ணியம் சேரும்.
இது ஒரு உண்மையான உண்மை. நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல் பாத்திரம் அழுக்கு, ஏதாவது கரண்டி காஞ்சி போன கரண்டி, அந்த ஸ்பூனு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு போய் விளக்கேற்றுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.